அனைவருக்கும் வணக்கம். தமிழிலம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி இயல்வாகை அழகேஸ்வரி அவங்களோட அனுபவ பகிர்வை தான் நாம் பார்க்க போகிறோம். நம்மாழ்வார் ஐயாவை சந்தித்ததுக்கு அப்புறம்தான் இவங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டதாக இவங்க வந்து குறிப்பிடுறாங்க. என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, வாழ்க்கை பாதை எந்த மாதிரி மாறுச்சு, அதை பற்றின விவரங்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஐயாவை சந்தித்ததுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை பாதை எந்த அளவுக்கு மாறுச்சு, எப்படி வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க, அந்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம், நான் அழகீஸ்வரி. இயல்வகை அமைப்பிலிருந்து இந்த இயல்வகை அமைப்பு மூலமாக நிறைய ஏத்தி சார்ந்த சூழல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு வரோம். குழந்தைகள் நூலகம் ஆரம்பித்து இயல்வகை நாற்று பண்ணை ஆரம்பித்து இயல்வகை பதிப்பகம் ஆரம்பித்து விவசாயிகளுக்கான நம்ம ஊர் சந்தைன்னு சொல்லிட்டு ஒரு சந்தைப்படுத்துதலுக்கான தளம் அப்படின்னு சொல்லி இது போல் இன்னும் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணி இயற்கை விவசாயத்தை இயற்கை வாழ்வியில் தற்சார்பு வாழ்வியில் பரப்புற ஒரு இயக்கமாக மாறி இன்றைக்கி இது எல்லாத்துக்கும் தொடக்க புள்ளி மையப்புள்ளி யாருன்னா அது நம்மாழ்வார் ஐயாவை தான். அவரை சந்தித்த அந்த தருணம் தான் இதுக்கான துவக்கப்புள்ளி. ஐயாவை சந்தித்ததுக்கு அப்புறமா நீங்கள் பயணிக்க வேண்டிய பாதை எது அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. இது மூலமாக நூலகம் மற்றும் நாற்றுப்பண்ணை இதெல்லாம் ஆரம்பித்து எப்படி வந்து செயல்பட ஆரம்பிச்சிங்க, அதை பற்றின விவரங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயாவை சந்தித்ததுக்கு பிறகு ஐயாவோட பேச்சையெல்லாம் கேட்டதுக்கு பிறகு நம்ம பயணிக்க வேண்டிய சரியான பாதை எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. அந்த பாதையில் பயணிக்க துவங்கணும். நம்ம பார்த்துட்டு இருந்த எல்லா வேலைகளையும் விட்டுட்டு அந்த பாதையில் பயணிக்க துவங்கணும். அதன் வழியாக தான் அந்த குழந்தைகளுக்கான ஒரு நூலகமும் நாற்று பண்ணையும் முதல்ல ஆரம்பித்தோம். அந்நூலகத்தில் குழந்தைங்க வாசிப்புக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் இல்லாமல் அங்கே நான் கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் செயல்களையும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து கைமாத்துகிற இடமாக தான் அது இருந்துச்சு. அது போக மரபு கலைகளை வந்து கற்றுக் கொடுக்குற இடமாகவும் நூலகம் இப்போ வரைக்கும் இயங்கிட்டுருக்கு. சிலம்பம் உயில் பறை மாதிரி நம்ம மரபு கலைகளை கற்றுக் கொடுக்குற இடமாகவும் அது இயங்கிட்டுருக்கு இப்போ வரைக்கும். நூலகம் வர குழந்தைகளுக்கு எந்த மாதிரிய பயிற்சி வந்து நீங்கள் அளிச்சிங்க, அந்த தற்சார்பு வாழ்வியல் முறை அதை எப்படி வந்து பழக்கப்படுத்தினீங்க? அங்கே அந்த குழந்தைங்களுக்கு மே மாத விடுமுறை ஆகட்டும் இல்லை மற்ற விடுமுறை நாட்களாகட்டும் அங்கே வர்ற குழந்தைங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி இயற்கை வாழ்வியலுக்கு என்னென்னமெல்லாம் நம்ம பழக்கப்படுத்தணுமோ அதையெல்லாம் வந்து அவங்களுக்கு கதைகளாக விளையாட்டாக செயல் வழியாக அது மாதிரி உதாரணமாக மலைகளுக்கு கூட்டு போகிறது, அங்கே இருக்கிற விதைகளையெல்லாம் சேகரிக்கிறது, இங்கே பக்கத்துலேயே இந்த கைத்தமலை இருக்குது அங்கே இருக்கிற விதைகளையெல்லாம் சேகரித்து எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு அந்த நாற்று உருவாக்குற முறையை சொல்லி கொடுத்து அவங்க கையாலேயே நாற்றுகளை உருவாக்கி அங்கே இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம். அதே போல் குழந்தைகள்கிட்ட வந்து இந்த ரசாயனம் இல்லாத பயன்பாட்டு பொருட்கள், அதாவது பேஸ்ட்டுக்கு பதிலாக வந்து ஒரு பற்பொடியோ இல்லை மற்ற குளியல் பொடி, சோப்புக்கு மாற்றாக குளியல் பொடி இந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை எப்படி வந்து நீங்கள் அந்த குழந்தைங்களோட மனசில் வந்து விதைச்சிங்க? பயன்பாட்டு பொருள் வீட்டு பயன்பாட்டு பொருளில் காலையிலேருந்து எவ்வளோ ரசாயனம் மிக்க பொருட்களை வந்து பயன்படுத்திகிட்ருக்கோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு ஒரு பேஸ்ட்டுக்கு வந்து மாற்றாக அங்கே என்னென்னலாம் ஆழம் எழுத்துருக்கும் வேப்பம் இருக்கும் இதை எல்லாத்தையும் மாற்றாக பயன்படுத்திக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெமோ காமிக்கிற மாதிரியான இது எல்லாமே விளையாட்டுகள்லாம் நடக்கும் இங்கே. அது மாதிரி ஒரு அங்கேயே கிடைக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம ஆவாரை அந்த மாதிரியான உசிலை அங்கே நிறைய உசிலை இருக்குது போய் பறிச்சு வருவோம். பறிச்சு வந்து அரைச்சி அதில் எப்படி ஷாம்புவுக்கு இணையாக அதில் எவ்வளோ நுரை வருது அப்படிங்கிறத நம்ம காமிச்சு கொடுப்போம். அதை பயன்படுத்தும் போது அது எவ்வளோ குளிர்ச்சியாக நம்ம உடம்போட சூட்டை தணிக்குது அப்படிங்கிறத எல்லாமே குழந்தைங்க செயல் வழியாக அங்கே கற்றுக்குவாங்க. இந்த மாற்று கல்வி அப்படிங்கிறத பெரிய பள்ளிக்கூடங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே சந்திக்கிற இடத்துல இருந்தே கூட நம்மளால் பண்ண முடியும். அந்த மாதிரியான செயல்கள் தான் இங்கே நூலகத்தில் வந்து நடைபெற்றுட்டுருக்கிறது இப்போ வரைக்கும். துணிப்பை இயக்கம் வந்து நூலகம் ஆரம்பிக்க சொல்லவே நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்க, அதுவும் வந்து ஐயா வந்து தொடங்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
அந்த அனுபவங்கள், அந்த துணிப்பை இயக்கம் மூலமாக எப்படி வந்து விதைகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தீங்க, அந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அடுத்தபடியே நம்ம என்ன பண்ணோன்னா, துணிப்பை இயக்கம்னு சொல்லிட்டு ஒன்று ஐயா தான் துவங்கி வச்சார் நம்ம நூலகம் பிறப்பப்போ. அந்த துணிப்பை இயக்கத்தின் மூலமாக திருமண தாம்பூல பைகள்லாம் நம்ம காடா துணியில் தைச்சி கொடுத்தோம். அதில் அந்த திருமண தாம்பூல பைகளுக்கு தேங்காய் பழம் அப்படின்ற அந்த தாம்பூல முறைக்கு பதிலாக விதைகள் வந்து நம்ம நாட்டு காய்கறி விதைகளை ஒவ்வொரு பேக்கெட்டாக ஒரு 10 வகையான ஒரு 15 வகையான விதைகளை ஒரு பேக்கெட்டாக பண்ணி, அது கூட இந்த பனை ஓலை கிளைகளுக்கு பிளாஸ்டிக்கு பொம்மைகளை வச்சு விளையாடுற காலம் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு மாற்றாக இந்த பனை ஓலை கிளுக்கையெல்லாம் மறந்து போன ஒன்று, அந்த பனை ஓலை கிளுக்கை வந்து விளையாட்டு பொருளாக குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தோம். கூடவே வந்து தின்பண்டம், சிறுதானிய தின்பண்டம், ஒரு நல்ல புத்தகம், நம்மாழ்வாருடைய நல்ல புத்தகம் ஒன்று. இந்த பேக் வந்து அப்படியே தாம்பூல பைக்கு முதன் முதல்ல வந்து விதைகளை தாம்பூல பைக்கு இயல்வகை மூலமாக அறிமுகப்படுத்தணும். இது 2012 சமயங்களே இது வந்து நம்ம துவங்கிட்டோம். அது குழந்தைங்களுக்கு அந்த துணிப்பைகளை கொடுத்து, நாங்கள் விதைகள் சேகரிக்கிறதுக்கெல்லாம் துணிப்பைகளை தான் எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் சைக்கிள் பயணம்லாம் போவோம். நம்ம ஊர் சுற்றிலும் அங்கே இருக்கிற சைக்கிள் பயணமெல்லாம் அப்பப்போ எப்போல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்கும், எப்போல்லாம் குழந்தைங்க கேட்குறாங்களோ அப்போல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவோம். அப்போ போகும்பொழுது அந்த விதைகளை ஊன்றது கிடைக்கிற அந்த குளத்தங்கரை ஆத்தங்கரை பக்கம்லாம் வந்து விதைக்கிறது மட்டும் இல்லாமல் துணிப்பைகளை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட குழந்தைங்க வந்து அவங்களோட மொழியில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஏன் துணிப்பை பயன்படுத்தணும், பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி ஒரு 5 ரூபாயை வாங்கிட்டு அந்த பையன் வந்து கொடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா இலவசம்னாலே அதோட மதிப்பு தெரியாது, அதனால அந்த ஒரு சின்ன தொகையை வாங்கிட்டு அதை கொடுத்துட்டு வருவாங்க. மளிகை கடை, மளிகை கடைனா அந்த ஆர்கானிக் கடை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாமே, நானே வந்து வீட்டில் அப்போ வேலையை விட்டுட்டு சத்து மாவும் இந்த மாதிரி சிறுதானியம் அரிசி எல்லாமே நண்பர்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருந்தோம். விவசாயிகள்ட்டேருந்து வாங்கி விற்பனை பண்ணிகிட்ருந்தோம். அப்போது எனக்கு பேக்கிங் வந்து பாலித்தீனில் உடன்பாடே இல்லை, ஆனால் அது சேஃபாகவும் கொடுக்கணும், பாதுகாப்பாகவும் சிந்தாமல் சிதறாமல் கொடுக்கணும். அதுக்காக வேண்டி நானே என்ன பண்ணேன், ஒரு மெஷின் வாங்கி போட்டு தைச்சி 1 கிலோ 2 கிலோவும் கூட அந்த காடா துணியில் வந்து பை தைச்சி, நான் ஈரோட்லேருந்து மார்க்கெட்லேருந்து துணி எடுத்துகிட்டு வந்து பை தைச்சி போட்டு கொடுத்தேன். சர்க்கரை மட்டும்தான் என்னால் நாட்டு சர்க்கரை மட்டும் துணி பையில் போட முடியல, அது தண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், காற்றுப்பட்டால் ஈரமாகும். அதுக்கு பதிலாக அதுக்கு மட்டும் நான் பேப்பர் கவர் வந்து யூஸ் பண்ணேன். பேப்பர் கவர் வந்து நியூஸ் பேப்பர் நல்ல கெட்டி பேப்பரில் கவர் செஞ்சு அதில் வந்து போட்டு கொடுத்து பண்ண ஆரம்பித்தோம். அப்படி தான் அந்த துணிப்பை வந்து ஆர்கானிக் கடைகளுக்கெல்லாம் கூட, இப்போ வரைக்கும் ஆர்கானிக் கடைகளில் துணிப்பை வைக்கிறதுக்கெல்லாம் அன்றைக்கி ஒரு பெரிய துவக்கம் வந்து, முதன்மையான துவக்கம் வந்து இந்த இயல்வகை மூலமாக நம்ம முன்னெடுத்தோம். இயல்வகை பதிப்பகம் மூலமாக ஐயாவோட புத்தகங்களை முதல்ல பதிப்பிக்க ஆரம்பிச்சிங்க. ஐயாவோட புத்தகங்களை தவிர்த்து வேறு எந்த மாதிரியான புத்தகங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இதுவரைக்கும் இயல்வகை பதிப்பகம் மூலமாக எத்தனை நூல்கள் வெளிவந்திருக்கு, அதை பற்றின தகவல்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். இயல்வகை பதிப்பகம் அப்படிங்கிறது நம்மாழ்வார் ஐயாவோட புத்தகங்களை பதிப்பிக்க ஆரம்பித்து அது பதிப்பகமாக உருப்பெற்றுச்சு. ஐயாவோட கொள்கையில் 3 விஷயம் சொல்லுவார், என்னென்னா சுவரில்லா கல்வி, மருந்தில்லா மருத்துவம், நஞ்சில்லா வேளாண்மைன்னு சொல்லிட்டு, இந்த கருத்தியலுக்கு உட்பட்ட புத்தகங்கள் எல்லாத்தையுமே நம்ம இயல்வகை மூலமாக பதிப்பிக்கிறோம். மரபு கல்வி சார்ந்த புத்தகங்கள், மாற்று மருத்துவம் சார்ந்த, அதாவது மாற்று மருத்துவம்னு சொல்லக்கூடாது, மரபு மருத்துவம் சார்ந்த புத்தகங்கள், ஜெய்சி குமரப்பாவுடைய கிராமிய பொருளாதாரம் சார்ந்த புத்தகங்கள், மசனா ஃபுஃபுக்கோட புத்தகங்கள், இந்த மாதிரி இயற்கை விவசாயம், இயற்கை வாழ்வியல், இந்த மாதிரி மரபு கல்வி, மரபு மருத்துவம் சார்ந்த புத்தகங்கள் எல்லாமே இயல்வகை சார்பாக பதிப்பிக்கிறோம். இது வரைக்கும் ஒரு 40 புத்தகங்கள் வந்து வெளிவந்திருக்கு. இயல்வகை பதிப்பகம் மூலமாக குழந்தைகளுக்கான மாத இதழ் சுட்டி யானை வெளிவருது, அந்த சுட்டி யானையோட வெற்றியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதன் தொடர்ச்சியாக சுட்டி யானைன்னு சொல்லிட்டு இயல்வகை வெளியீடாக மாத இதழ் ஒன்று, சிறுவர்களுக்கான மாத இதழ் ஒன்று வெளிவந்துட்டுருக்கு. தொடர்ந்து 2 வருடங்களாக வெற்றிகரமாக வெளிவந்துட்டுருக்கு. இது சூழலியலுக்கான இதழ் இந்த புத்தகம். சூழலியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே விளையாட்டுகளாக, கதைகளாக, ஓவியமாக வந்து சொல்கிற புக்கு இந்த புக்கு. இது சரியாக ஊரடங்கு சமயத்தில் தான் இந்த புத்தகம் வந்து வந்துச்சு. ஊரடங்கு சமயத்தில் நிறைய பெற்றோர்கள் வந்து கவலைப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா,
வீட்டுக்குள்ளே முழுக்க இந்த வீடியோ கேம்ஸ்க்குள்ளே குழந்தைங்க அந்த மொபைலுக்குள்ளேயும் போன சமயம் அது அதை மீட்டெடுக்கிற முயற்சியாக தான், அதிலிருந்து குழந்தைங்களை வெளியே வர்ற முயற்சியாக தான் இந்த சுட்டியானை வந்து செயல்பட்டுச்சு. அது பெற்றோர்கள்கிட்ட பெரிய அளவில் வரவேற்பு, குழந்தைகள்கிட்டையும் பெற்றோர்கள்கிட்டையும் பெரிய அளவில் வந்து வரவேற்பு பெற்றுச்சு. அவங்களுடைய தொடர்ந்து தந்த உற்சாகத்திலையும் ஊக்கத்திலையும் தான் இப்போ இரண்டாவது வருடமும் தொடர்ந்துட்டுருக்கு இந்த சுட்டியானை இதழ் வந்து தொடர்ந்து வெளிவந்துட்டுருக்கு. இந்த பதிப்பகம் மூலமாக நம்ம எல்லா பக்கமே சென்னை புத்தக கண்காட்சியை தொடங்கி எல்லா ஊர்கள்லேயும் முக்கியமான ஊர்கள் எல்லாவற்றிலையுமே தொடர்ந்து புத்தக கண்காட்சியில் நம்ம அரங்கு அமைச்சு நம்ம அந்த புத்தகங்களை பரப்புகிற வேலையும் பண்ணிகிட்ருக்கோம். இதுவரைக்கும் தன்னோட வாழ்க்கையில் ஐயா எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தினாரு, அது தொடர்ந்து இவங்க எப்படி வந்து இயல்வாகை பதிப்பகம், நூலகம், துணிப்பை இயக்கம், சுட்டியானை இதழ், புத்தக கண்காட்சி, நம்ம ஊர் சந்தை அப்படின்னு பல விதமான தளங்களில் இவங்க பயணிக்கிறத தெளிவாக எடுத்து சொன்னாங்க. அதற்காக சகோதரி இயல்வாகை அழகேஸ்வரிக்கு மிகவும் நன்றியும் அன்பும். மற்றொரு வீடியோவில் இவங்களோட அனுபவ பகிர்வை நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.